தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் தமிழ் வழி இடஒதுக்கீடு நடைமுறையை பின்பற்றுவதில் முரண்கள் இருப்பதால் தேர்வர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஏற்படும் சம வாய்ப்பின்மையை நீக்குவதற்காக மாநில அரசு பணிகளில் 20% இடஒதுக்கீடு வழங்க 2010 தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்தது. இந்நிலையில் தமிழ் வழி இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் ஓர் உத்தரவை பிறப்பித்தது. அதில் அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை பெற 1 முதல் தகுதி படிப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. மேலும் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்கள் அரசின் உதவித்தொகையை பெற்றிருப்பார்கள். எனவே அந்த சான்றிதழை TNPSC பெற்று இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கூறியது. ஆனால் தேர்வர்களின் சந்தேகங்களை விளக்கும் வகையில் TNPSC வெளியிட்ட ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு குவஸ்டின்ஸ் என்ற ஆவணத்தில் உதவித்தொகை சான்றிதழை சமர்ப்பிக்க தேவையில்லை என குறிப்பிட்டது. மேலும் முதல் பட்டப்படிப்பை ஆங்கில வழியில் படித்துவிட்டு 2 பட்டப்படிப்பை தொலைநிலை கல்வி மூலம் தமிழ் வழியில் படித்திருந்தாலும் தமிழ் வழி இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என கூறியது. அதே நேரத்தில் ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. அதில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு முதல் இளநிலை பட்டத்தை தமிழ் வழியில் பயின்று பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. தமிழ் வழி இடஒதுக்கீட்டை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக நீதிமன்றம் ஓர் உத்தரவை வெளியிட்டுள்ள நிலையில் TNPSC-யின் நிலைப்பாடு மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் நிலைப்பாடு ஆகியவற்றுக்குள் இருக்கும் முரண்கள் குழப்பமடைய செய்வதாக தேர்வர்கள் கூறுகின்றனர். நாங்கள் தமிழ் வழிப்பட்ட நாங்கள் வந்து 1 பத்தாம் வகுப்பு 12 வகுப்பு அதனைத் தொடர்ந்து முதல் பட்டப்படிப்பு உதவித்தொகையுடன் கூட பட்டப்படிப்பு நாங்கள் தமிழ் வழியை படித்திருக்கிறோம். எங்களுக்குத்தான் அந்த தமிழ் வழி படித்த 20% இடஒதுக்கீட்டை முழுமையாக அளிக்க வேண்டும். நீதிமன்ற வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றி 20% இடஒதுக்கீட்டின் நோக்கம் நிறைவேறும் வகையில் விதிமுறைகளை TNPSC மாற்றி அமைக்க வேண்டும் என்று துறை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 19 குரூப் 1 தேர்வில் நிறைய பேர் இந்த இடஒதுக்கீட்டுக்காகவே தமிழ் வழியை தெரிவு செய்து பட்டப்படிப்பை படித்துள்ளனர். இது முற்றிலும் தமிழ் வழி இடஒதுக்கீடு எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறாமலே போய்விடும். அதனால் 1 நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியிலேயே படிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆனால் அதே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, 10 நீங்கள் ப்ரைவேட்டில் எழுதினீங்கன்னா தமிழ் வழியில் எழுதியிருந்தா கூட நீங்கள் PSTM எலிஜிபிளில் வரமாட்டீங்க அப்படிங்கிற சொல்லுது. அப்போ இந்த வேறுபாடுகளை தவிர்த்து என்ன நோக்கத்திற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேற வேண்டும். இருவேறு தேர்வாணையங்கள் வெவ்வேறு விதங்களில் விதிமுறைகளை வகுத்திருப்பது தேர்வர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து விளக்கம் கேட்க முயற்சித்த போதும் TNPSC தரப்பில் விளக்கம் ஏதும் அளிக்கப்படவில்லை. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சிதம்பரத்துடன் சிறப்பு செய்தியாளர் அபிநயா.